Dear students, Kalabharathi Academy wishes a good day to you. In the video, we will see IUPAC Nomenclature of Alcohols. That is the systematic naming of alcohols. Now, alkane is RH, that is the general formula. This is hydrogen, one hydrogen, one OH group replaced. That is another alcohol. Okay, now the alcohol is named systematically. Alkane is and the alkane. Hydrogen க்கு பதிலாக என்ன இருக்கு ஒரு OH so என்ன நேம் வந்திருது alkanol so the general name sorry systematic naming எப்படி அப்படினா IUPAC nomenclature படி எந்த ஒரு ஆல்கஹாலை எப்படி நேம் பண்ணனும் alkanol அப்படி நேம் பண்ணனும் okay now coming to the example CH3OH okay see how many carbon atoms only one so it is methane ல இருந்து கிடைக்கிறதா this methane la or h ku padilaga enna replace panna pattirukku or oh so the name is methanol e eduthittu ol pottom methanol so here 1 2 so ethane la irundhu derive pannadanal ethanol see here 1 2 3 so the name is propanol okay so or saturated system a irundhadana appadina nama and the name alkane ala e eduthittu ol pottalam இப்ப இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கு அப்ப டபுள் பாண்ட் ஒரு அன்சச்சுரேட்டட் சிஸ்டத்தை எப்படி சொல்வோம் நம்ம டபுள் பாண்ட் இருந்துச்சுனா பர்టిక్యులரா அல்கீன் அப்படினு சொல்றோம் அப்ப டபுள் பாண்ட் இருந்து ஒரு OH இருந்தா நம்ம ஆல்கஹாலோட நேம் என்னவா இருக்கும் அல்கீனாலா மாறிடும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் CH2 டபுள் பாண்ட் CH2 இது எத்திலீன் இந்த எத்திலீன்ல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக நம்ம என்ன போட போறோம் ஒரு OH CH OH அப்ப இந்த நேம் எப்படி இருக்கும் இது ரெண்டு கார்பன் இருக்கனால இட் இஸ் ஈத்தீன் அப்ப இதுல ஒரு OH இருக்கனால இதுக்கு பேரு ஈத்தினால் தட்ஸ் ஆல் ஓகே இதே மாதிரி ட்ரிபிள் பாண்ட் இருந்ததனா எப்படி இருக்கும் என்ன பேர் கொடுக்கணும் அல்கைனால் அல்கைன் வந்து அன்சச்சுரேட்டட் சிஸ்டம் தட் இஸ் ட்ரிபிள் பாண்ட் இருந்தா கொடுக்கற நேம் அதுல OH அதனால அதுக்கு பேரு அல்கைனால் ஓகே இப்ப சிம்பிள் காம்பவுண்ட்ஸ் பார்த்துட்டோம் இனி ஒரு லாங் செயினா இருந்தா அதை எப்படி கொடுப்போம் அப்படின்னு பார்க்க போறோம் ஓகே லெட் மீ டேக் ரீடிங் ஓகே இப்ப பாருங்க ஒரு லாங் செயின் பாருங்க எவ்வளவு லாங் செயின் போட்டிருக்கேன்னு சொல்லி இதை எப்படி நேம் பண்றது பிளஸ் சப்ஸ்டிடியூன்ஸ் இருந்தா எப்படி நேம் பண்றது அப்ப இதுக்கு நிறைய ரூல்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க செலக்ட் தி லாங்கஸ்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க Select the longest continuous chain of carbon atoms, that is the root word, containing the functional group OH. அதாவது நம்ம என்ன பார்க்கணும் முதல் லாங்கஸ்ட் செயின் எதுன்னு பார்க்கணும் அந்த லாங்கஸ்ட் செயின் வந்து கண்டிப்பாக நம்ம OH கனெக்ட் ஆனதாக இருக்கணும் அப்படிப்பட்டதை தான் லாங்கஸ்ட் செயின் எடுக்கணும் ஸோ ஐ வில் டேக் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஓகே 1, 2, 3, 4, 5, 6 ஸோ 6 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது அதில் தான் என்ன கனெக்ட் ஆகிருக்கு OH அப்போ இதுதான் த லாங்கஸ்ட் செயின் ஓகே அப்போ நம்மளோட ரூட் வேர்டு இது தான் ரூட் வேர்டு வந்து என்னவாக இருக்கும் 6 கார்பன் இருக்கனால ரூட் வேர்டு என்னவாக இருக்க முடியும் இட் இஸ் ஹெக்ஸேன் ரூட் வேர்டு வந்து ஹெக்ஸேன் ஓகே நான் நம்பர் தி கார்பன் ஆட்டம்ஸ் இன் த செயின் ஸோ தட் த கார்பன் பியரிங் த OH குரூப் ஹாஸ் தி லோயஸ்ட் பாசிபிள் நம்பர் அதாவது என்ன செய்ய சொல்லியிருக்காங்க நம்ம கார்பன் செயின் செலக்ட் பண்ணிட்டோம் லாங்கஸ்ட் கார்பன் செயின் செலக்ட் பண்ணிட்டோம் அதில் கண்டிப்பாக OH குரூப் இருக்கணும் அந்த OH குரூப்புக்கு இருக்கிறதுலே லீஸ்ட் நம்பர் வர்ற மாதிரி கொடுக்கணும் ஓகே அப்போ எப்படி நேம் பண்ணுறதுன்னு பாருங்கள் இப்போ இந்த பக்கம் இருந்து நேம் பண்ணி பாருங்கள் 1, 2, 3, 4 வருது இல்லையா OH குரூப்புக்கு ஃபோர்த் பொசிஷனில் இருக்குது இப்போ இந்த சைடு இருந்து நம்பர் பண்ணி பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6 ஸோ இந்த சைடு இருந்து நம்பர் கொடுக்கணும் நம்ம கண்டிப்பாக இங்கே தான் லீஸ்ட் நம்பர் கிடைக்கிது அப்போ இங்கே இருந்தால் நம்பர் கொடுக்கணும் 1, 2, 3, 4, 5, 6 ஓகே அப்போ இப்போ என்ன கொடுத்து என்ன கிடச்சிருச்சு நம்ம தேர்ட் எந்த பொசிஷனில் OH குரூப் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு எந்த பொசிஷனில் இருக்குது தேர்ட் பொசிஷனில் இருக்குது அடுத்து நேம் த சப்ஸ்டிடியூவன்ட் மூணாவது பாயிண்ட் பாருங்கள் நேம் த சப்ஸ்டிடியூவன்ட் இஃப் எனி அதாவது வேறு ஏதாவது சப்ஸ்டிடியூவன்ஸ் இருந்தால் அதே நேம் பண்ணணும் இப்போ நம்ம இங்கே என்ன சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது ஒரு குளோரோ இருக்குது அப்போ குளோரோவையும் நேம் பண்ண குளோரோவையும் சொல்லணும் குளோரோவோட பொசிஷனையும் சொல்லணும் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அப்போ நம்ம காம்பவுண்டில் அது என்னவாக இருக்குது 2 குளோரோ
ஓகே. இப்போ எப்படி நேம் பண்ணுற பாருங்கள். இப்போ இங்கே வந்து இது வந்து சாச்சுரேட்டட் சிஸ்டம். ஓகே, அப்போ இது எப்படி நேம் பண்ண பாருங்கள். ரைட் த நேம் ஆஃப் த ஆல்காலஸ் பிலோ. ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ் எதுவோ அந்த ப்ரிஃபிக்ஸை மொதல் கொடுத்துடணும். அடுத்து நம்ம ரூட் வேர்டு கொடுக்கணும். ரூட் வேர்டு வந்து எது லாங்கஸ்ட் செயின் நம்ம பார்த்துருக்கோமோ அதுதான். ஓகே, ரூட் வேர்டு. அடுத்து என்ன பார்க்க சொல்லியிருக்காங்க, ப்ரைமரி சஃபிக்ஸ். இந்த ப்ரைமரி சஃபிக்ஸ் தான் என்ன பார்க்கணும் அப்படின்னா, வெதர் நம்ம காம்பவுண்ட் வந்து அல்கேனாக இருக்கா, அல்கீனாக இருக்கா, இல்லை அல்கைனாக இருக்கான்னு பார்க்கணும். அதாவது இது ஒன்று சாச்சுரேட்டட், எதாவது சாச்சுரேட்டட் சிஸ்டமாக இருக்கா இல்லை அன்சாச்சுரேட்டட் சிஸ்டமாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் நம்ம அதில் வந்து பேர் வந்து என்ன இருக்கும், சாச்சுரேட்டட்னா ஏஎன் இருக்கணும், அன்சாச்சுரேட்டடில் டபுள் பாண்ட் இருந்தால் இஎன் இருக்கணும், ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் ஒய்என் இருக்கணும். ஓகே, தட் இஸ் த ப்ரைமரி சஃபிக்ஸ். அண்ட் தென் த லாஸ்ட் ஒன், தட் இஸ் த செகண்டரி சஃபிக்ஸ், நம்ம என்ன கொடுக்க போகிறோம், ஓவல், தட் இஸ் ஆல்கஹால். அப்போ அந்த ஃபங்க்ஷனல் குரூப், எந்த ஃபங்க்ஷனல் குரூப் முக்கியம்னு நினைக்கிறோமோ அதை வச்சு தான் நேமை வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகே, அப்போ இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே ஆல்கஹால்ஸ். அப்போ நேம் வந்து எப்படி ஃபினிஷ் ஆகணும், ஓஎல் வச்சு தான் ஃபினிஷ் ஆகணும். ஓகே, அப்போ இப்போ இதுக்கு நேம் பண்ணுவோம். எப்படி நேம் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ் சப்ஸ்டிடியூட் வந்து கொடுத்துட்டோம். தட் இஸ் அகெயின் ஐ வில் ரைட் டூ குளோரோ, டூ குளோரோ. ஓகே, அடுத்து என்ன வரணும், லாங்கஸ்ட் செயின் டூ குளோரோ ஹெக்ஸ். நம்ம இது சாச்சுரேட்டட் சிஸ்டம்னால பிரச்சனை இல்லை, என்ன போட்டுடலாம், ஹெக்ஸன், ஹெக்ஸன். ஓகே, இப்போ அடுத்து என்ன மென்ஷன் பண்ணணும், ப்ரைமரி சஃபிக்ஸை ஏஎன் போட்டேன். அடுத்து என்ன பார்க்க போகிறோம், எந்த இடத்துல ஓஹெச் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, தேர்டு பொசிஷன். ஸோ த்ரீ ஓஎல். ஓகே, ஸோ இட் இஸ் டூ குளோரோ ஹெக்ஸன் த்ரீ ஆல். ஓகே, இப்போ நம்ம அந்த சாச்சுரேட்டட் சிஸ்டம்னா இந்த இடத்துல எந்த பொசிஷன், நம்ம சாச்சுரேட்டடுங்கிறனால கம்ப்ளீட்டாக சிஸ்டம் சாச்சுரேட்டட், ஸோ பொசிஷன் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஆனால் இப்போ ஒரு இடத்துல டபுள் பாண்ட் வந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த டபுள் பாண்ட் எந்த இடத்துல, அந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் த்ரீ டூ குளோரோ ஹெக்ஸன் த்ரீ ஆல். ஓகே, நவ் கம்மிங் டு த செகண்ட் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அகெயின் வில் சி த என்ன பார்க்கணும், லாங்கஸ்ட் செயின் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ், இதுவும் ஹெக்ஸன் தான். ஓகே, இங்கே இங்கே நான் சிஸ்டம் என்னென்னு இருக்க பாருங்கள், ஹெக்ஸீன், டபுள் பாண்ட் இருக்குது, அப்போ ஹெக்ஸீனாக மாறிடும் இது. ஓகே, இப்போ நம்ம அகெயின் என்ன பார்க்கணும், ஓஹெச் குரூப் அட்டாச் ஆகிருக்க கார்பன் தான் லீஸ்ட் நம்பராக இருக்கணும், லீஸ்ட் நம்பர் ஓஹெச் குரூப்புக்கு தான் லீஸ்ட் நம்பர் கொடுக்கணும். அப்போ எந்த சைடுலேருந்து நம்பர் பண்ணால் பாருங்கள் ரைட்டாக இருக்கும், இங்கிட்டிருந்து நம்பர் பண்ணால் அது ஃபோர்த்து பொசிஷன், இந்த சைட்லேருந்து நம்பர் பண்ணால் அது தேர்டு பொசிஷன். ஸோ இட் இஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். இதில் வேறு எந்த சப்ஸ்டிடியூண்ட் இல்லை, அதனால் ப்ரிஃபிக்ஸ் இல்லை. இப்போ எப்படி கொடுக்கணும், ரூட் வேர்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் ரூட் வேர்டு. ரூட் வேர்டு என்ன எடுத்தோம், ஹெக்ஸ். ஓகே, இதில் டபுள் பாண்ட் இருக்கனால ஹெக்ஸ்ன்னு நிப்பாட்டிட்டேன். இப்போ இதில் என்ன பார்க்கணும், டபுள் பாண்ட் எந்த பொசிஷனில் இருக்குது, ஃபோருக்கு ஃபைவ்க்கு நடுவில், அப்போ ஃபோர்த்து பொசிஷன். ஓகே, ஸோ இட் இஸ் ஹெக்ஸ் ஃபோர் என். ஓகே, ஹெக்ஸ் ஃபோர் என். இப்போ ஓஹெச் எந்த இடத்துல இருக்குது, தேர்டு பொசிஷன், ஓ ஆல். ஹெக்ஸ் ஃபோர் என் த்ரீ ஆல். அதாவது ஐபாக் சிஸ்டம் நாட்டிக் நாமன்க்ளேச்சரில் வந்து ஒரு ஆல்ஃபபெட்டும் ஒரு நம்பரும் கண்டினியூஸாக வரவே முடியாது. அப்போ எந்த இடத்துலலாம் ஆல்ஃபபெட் கடுத்து ஒரு நம்பர் வருதோ கண்டிப்பாக என்ன போட்டிருக்கணும், ஒரு ஹைஃபன் போட்டிருக்கணும். பாருங்கள், எக்ஸுக்கு அப்புறம் ஃபோர், ஸோ ஹைஃபன், ஃபோருக்கு அப்புறம் இ, ஸோ ஹைஃபன், என்னுக்கு அப்புறம் த்ரீ, ஸோ ஹைஃபன், ஸோ தட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த நேம் ஃபார் திஸ் காம்பவுண்ட். இப்போ இந்த எக்ஸாம்பிள் தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், தேர்ட் எக்ஸாம்பிளில் லாங்கஸ்ட் செயின் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து ஸ்ட்ரைட் செயினாக இல்லை பாருங்கள், ஏன்னா ஓஹெச் குரூப் இங்கே இருக்குது. அப்போ என்ன செயின் வருதுன்னு பாருங்கள், இட் இஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், இதை எடுத்துக்கலாம், அல்லது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், இந்த செயின் எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, எதை வேணாலும் எடுத்துக்கலாம், ஏன்னா எப்படி எடுத்தாலும் ஃபைவ் கார்பன் ஆட்டம்ஸ், ஃபைவ் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ இப்போ நம்பர் அகெயின் எதுக்கு, ஓஹெச்சுக்கு தான் லீஸ்ட் நம்பர் கொடுக்கணும். அப்போ அட்டாச் ஆகிருக்க கார்பனுக்கு லீஸ்ட் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ஸோ நம்ம காம்பவுண்ட் வந்து பென்டன். ஓகே, சாச்சுரேட்டட் சிஸ்டம்னால பென்டன். இப்போ ஏதாவது சப்ஸ்டிடியூண்ட் இருக்கான்னு பாருங்கள், எஸ், தேர்டு பொசிஷனில் என்ன சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது, எத்தில் சப்ஸ்டிடியூண்ட். ஓகே, அப்போ இது என்னது, ஃபஸ்ட்டு அதை கொடுத்துடணும் இந்த பொசிஷனில், தேர்டு பொசிஷனில் எத்தில் சப்ஸ்டிடியூண்ட். ஓகே, ஸோ த்ரீ எத்தில், த்ரீ எத்தில் ஒன் டூ த்ரீ ஃபோர், சாரி ஃபைவ். அப்போ இது என்ன நேமாக இருக்குது, பென்டேன். ஓகே, பென்டேனில் பென்டன் எந்த இடத்துல இருக்குது, ஓஹெச் ஃபஸ்ட்டு பொசிஷனில், ஸோ ஒன் ஆல். ஓகே, த்ரீ எத்தில் பென்டன் ஒன் ஆல். ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே டு கிவ் தி நேமிங். ஓகே, இப்போ உங்கள் புக்கில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இந்த புக்கில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், அவங்க காமன் நேம்ஸையும் கொடுத்துருக்காங்க. காமன் நேம்ஸை ரிமெம்பர் பண்ணிக்கிறத விட ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காமன் நேம் இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கிறத விட எது ரொம்ப ஈஸி அப்படின்னா நம்மளாம் நேம் பண்ணுறது தான் ஈஸி. ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சி நம்பர் கொடுத்துட்டாங்க, எந்த எந்த செயின், அதாவது ஓஹெச் அட்டாச் ஆகிருக்க செயினை பார்க்கணும். அப்போ ஒன் டூ த்ரீ. ஓகே, ஒன் டூ த்ரீ.
செகண்ட் பொசிஷனில் தான் ஓஹெச் அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, 4, 2, 3 பொசிஷன் எங்கிட்டிருந்து கொடுத்தாலும் 2 தான் இதுக்கு வரும், அப்போ 2. ஸோ இட் இஸ் பாருங்கள், ப்ரிஃபிக்ஸ் கிடையாது, எந்த சப்ஸ்டிடியூவன்ட் இல்லை, இப்போ ப்ரிஃபிக்ஸ் எதுவும் இல்லை, ரூட் வேர்டு ப்ராப், ப்ரைமரி சஃபிக்ஸ், ப்ரைமரி சஃபிக்ஸ் ஏஎன்இ வரணும், அதில் 2 ஆல். ஸோ த நேம் இஸ் ப்ரப்பன் 2 ஆல், ப்ரப்பனால். ஓகே, இந்த காம்பவுண்ட் பாருங்கள், இந்த காம்பவுண்ட் எடுத்துட்டிங்கன்னா அகெயின் இட் இஸ் சி திஸ் 1, 2, 3 இந்த இடத்துல ஒரு சப்ஸ்டிடியூவண்ட்டாக இருக்குது, கன்சிடர் ஆகிடுச்சு இல்லையா. ஏன்னா லாங்கஸ்ட் செயின் எப்படி செலக்ட் பண்ணாலும் 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3 எப்படி செலக்ட் பண்ணாலும் செகண்ட் பொசிஷனில் ஓஹெச் குரூப் இருக்குது. அடுத்து என்ன சப்ஸ்டிடியூவண்ட் இருக்குது, ஒரு மெத்தில் சப்ஸ்டிடியூவண்ட் இருக்குது. ஓகே, அது எந்த பொசிஷனில் இருக்குது, செகண்ட் பொசிஷன். ஸோ சப்ஸ்டிடியூவண்ட்டாக நம்ம அதை கொடுத்துருக்க 2-மெத்தில் ப்ராப் ஆல்கஹால் சாச்சுரேட்டடுங்கிறனால ஏஎன். செகண்ட் எந்த பொசிஷனில் ஓஹெச்சிருக்கு, 2 ஆல். ஸோ இட் இஸ் 2-மெத்தில் ப்ரொபனால், கேப்பே இருக்கக்கூடாது, எங்கேயுமே கேப் கிடையாது. ஓகே, ஒரே சிங்கிள் வேர்டு தான் இந்த இடத்துல, 2-மெத்தில் ப்ரொபன் 2 ஆல். ஓகே, அண்ட் கம்மிங் டு திஸ் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த காம்பவுண்ட் பாருங்கள், ஓஹெச் அட்டாச் ஆகிருக்க செயினை பாருங்கள், 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3. ஸோ எப்படினாலும் 3 தான் வருது. அப்போ இது என்னது வரணும், குரூப் வேர்டு என்னவாக இருக்கணும், ப்ராப். ஓகே, அடுத்து ஓஹெச் எங்கே, ஓஹெச் அட்டாச் ஆகிருக்க கார்பனுக்கு லீஸ்ட் நம்பர், ஸோ 1, 2, 3. ஓகே, இப்போ என்ன பாருங்கள், செகண்ட் பொசிஷனில் 2 மெத்தில் குரூப்ஸ் இருக்குது, இருக்கா. அப்போ 2,2-டைமெத்தில், இதில் இன்னொரு முக்கியமானது ஐபாக் நமன்க்ளேச்சரில், அதாவது ஒரு ஆல்ஃபபெட்டுக்கும் நம்பருக்கு நடுவில் ஹைஃபன் வரணும், 2 நம்பர்ஸ் கண்டினியூஸாக வரும்போது நடுவில் என்ன இருக்கணும் அப்படின்னா தேர் மஸ்ட் பி அ கமா. ஸோ 2,2-டைமெத்தில் ப்ரொப்பன் 1 ஆல். ஓகே, டைமெத்தில் ப்ரொப்பன் 1 ஆல், இதோட காமன் நேம் எடுத்துட்டிங்கன்னா நியோபென்டைல் ஆல்கஹால். ஓகே, அடுத்தது பாருங்கள், ஐசோபியூட்டைல் ஆல்கஹால், இதில் பாருங்கள் அகெயின் ஓஹெச் குரூப், ஓஹெச் குரூப் சப்ஸ்டியூட் ஆகிருக்க செயின் பார்க்கணும். ஓகே, 1, 2, 3, 1, 2, 3 இப்படியும் நம்பர் கொடுத்துக்கலாம், நீங்கள் எப்படினாலும் நம்பர் கொடுத்துக்கலாம். இங்கே என்ன இருக்குது, தேர்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, மெத்தில். ஸோ 3-மெத்தில் ப்ராப் 1 ஆல். ஓகே, ப்ரொப்பனால். ஓகே, 3-மெத்தில் ப்ரொப்பேன் 1 ஆல். ஓகே, ஸோ திஸ் இஸ் த நேம். ஓகே, நெக்ஸ்ட் இது வாங்க, இதை வந்து இது அரோமேட்டிக் ஆல்கஹால் கீழே வரும், அதாவது பென்சைலிக் ஆல்கஹால்னு படிச்சிருக்கோம் நம்ம. இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் கண்டிப்பாக பார்க்கறது ஓஹெச் அட்டாச் ஆகிருக்க கார்பன், ஸோ இட் இஸ் அ டெரிவேட்டிவ் ஆஃப் மெத்தனால். ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்குது, ஓஹெச் சிஹெச் 1, 2. ஓகே, இப்போ இதான் நம்பர் 1, இதோட சப்ஸ்டிடியூவண்ட் அட்டாச் ஆகிருக்கு. என்ன சப்ஸ்டிடியூவண்ட் அட்டாச் ஆகிருக்கு, ஃபினைல். ஸோ ஃபஸ்ட் பொசிஷனில் ஃபினைல், அது நம்பர் ஃபஸ்ட் பொசிஷனுங்கிறனால அவங்க என்ன கொடுக்கல, நம்பர் எதுவும் கொடுக்கல. ஓகே, ஃபினைல் என்ன காம்பவுண்ட், இது ஒரு கார்பன், அதனால மெத்தன், மீத்தேன் ஆல். ஓகே, ஸோ மெத்தனால், ஃபினைல் மெத்தனால், ஆர் இட் இஸ் 1-ஃபினைல் மெத்தனால், நேம் கொடுத்தாலும் தப்பு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் 1, இது டபுள் பாண்ட் அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம் இருக்குது. அகெயின் ஓஹெச் அட்டாச் ஆகிருக்க கார்பன் 1, 2, 3. ஓகே, இப்போ பொசிஷன் ஃபஸ்ட்டு ஓஹெச் அட்டாச் ஆகிருக்கிறதுக்கு 1 பொசிஷன், இது 2 பொசிஷன், செகண்ட் பொசிஷனில் தான் டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், வேறு சப்ஸ்டிடியூவன்ட் எதுவும் இல்லை இல்லையா, ப்ராப் 2-இன் 1 ஆல், ப்ரொப்பினால். ஓகே, அடுத்தது இதை பாருங்கள், இது ஒரு அலிஃபேட்டிக் சிஸ்டம், சாரி அலிசைக்ளிக் சிஸ்டம், அலிசைக்ளிக் சிஸ்டம். இது என்ன ரிங் சிஸ்டம், சைக்ளோஹெக்ஸேன் ரிங் சிஸ்டம். ஓகே, இந்த சைக்ளோஹெக்ஸேன் ரிங் சிஸ்டத்தில் ஒரு ஹெச்சுக்கு பேரெலாம் என்ன இருக்குது, ஓஹெச். அப்போ இந்த குரூப்புக்கு பேர் சைக்ளோஹெக்ஸேன், அதில் ஒரு ஓஹெச் இருக்கனால இதோட நேம் சிம்பிளாக என்னவா மாறிச்சு, சைக்ளோஹெக்ஸனால். ஓகே, அடுத்தது பாருங்கள், 3 ஓஹெச் இருக்கும்போது எப்படி நேம் பண்ணுறேன்னு பாருங்கள், 3 ஓஹெச் இருக்கும்போது 1, 2, 3 மூணுலேயுமே என்ன அட்டாச் ஆகிருக்கு, ஓஹெச். எத்தனை கார்பன் இருக்குது, 3 கார்பன், எல்லாமே சாச்சுரேட்டட். அப்போ ப்ரொப்பேன் இல்லையா, ப்ரொப்பேன், அதில் ஈக்கு பதில் என்ன, இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா 3 ஓஹெச் இருக்குங்கிறனால என்ன பேர் கொடுக்க போகிறோம், ட்ரையால். ஓகே, ட்ரையால், 3 இருக்கனால ட்ரைங்கிற வார்த்தை வேற சேர்ப்போம், அதனால இந்த இடத்துல நேம்ல ஈ எடுக்கக்கூடாது. ஓகே, வெறும் ஆல் வரும்போது 1 மோனோஹைட்ரிக்காக இருக்கும்போது தான் நம்ம ஓவெல் போடணும், அந்த ஈ எடுத்துட்டு ஈஏ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ஓவெல் போடணும். ஆனால் இங்கே வந்து ஈஏ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணக்கூடாது, பிகாஸ் ட்ரைங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதனால இதோட நேம் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள், இட் இஸ் ப்ரொப்பேன், அதில் 1,2,3 என்ன அட்டாச் ஆயிருக்கு, 3 ஓஹெச், அதனால ட்ரையால். ஸோ இட் இஸ் கிளிசராலிஸ் ப்ரொப்பேன் 1,2,3 ட்ரையால். இப்போ எத்திலின் கிளைக்கால் எடுத்துக்கோங்க, CH2OH, CH2OH. இப்போ இது எப்படி நேம் பண்ணுறது, இது ஈத்தேன். ஓகே, ஈத்தேன் 1,2-டையால். ஓகே, ஈத்தேன் 1,2-டையால். ஓகே, ஓகே, இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் புட் இட் இன் தி கமெண்ட் செக்ஷன். ஓகே, தேங்க்யூ.